மார்னிங் மார்னிங்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். லாஸ்டா என்ன பார்த்தோம்பா? ஒரு மின்னூட்டத்தின் மீது செயல்படுகின்ற விசை எவ்வளவு, என்ன என்ன ஃபார்முலாப்பா? மின்னூட்டத்தின் மீது செயல்படுகின்ற விசை பார்த்தோம், கரெக்டா? வாட் இஸ் த சார்ஜ் ஆன் த ஃபோர்ஸ். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர். மின்னூட்டத்தின் மீது இப்ப என்ன நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கடத்தியின் மீது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு ஓகே. என்ன சார் ஃபார்முலா சொன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா. நல்ல க்வெஸ்சன்ஸ் பார்த்துங்க. மின்னோட்டத்தின் மீது செயல்படுகின்ற விசை லாரன்ஸ் விசை, ஒரு கடத்தின் மீது செயல்படுகின்ற விசை, ஓகேவா? ஒரு கடத்தின் மீது செயல்படுகின்ற விசை என்ன அப்படின்னு சொன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா. இல்லை அப்படின்னு சொன்னா வெக்டர் ஃபார்ம்ல கேட்கிறாங்க, ஃபார்ம்லா கேட்பாங்க. தேர்ஃபோர் ஐ இன்டு எல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். தட்ஸ் ஆல். உங்களுக்கு தெரியும் B அப்படின்னு சொன்னா என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வின் காந்த புலம். I என்பது என்ன அப்படின்னு சொன்னா கரண்ட்டு, அதில் பாய்கின்ற மின்னோட்டம். L என்பது என்ன அப்படின்னு சொன்னா அந்த இது இருக்கலாம் கடத்தி, கடத்தியினுடைய நீளம், லென்த் ஆஃப் த கண்டக்டர். Length of the conductor. Okay, that's all. இப்போ theta is equal to zero. அப்ப என்ன பண்ண நடக்கும்? Force equal to zero. அப்ப theta is equal to zero. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா force is equal to zero. Okay. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன பண்ணுவாங்கன்னா I இன்ட்டு இன்னொன்று ஒன்று இருக்கு இல்லைங்களா, எல்லு எல்லுன்றது வந்து என்னென்னா சின்ன இலம் இப்படி இருக்குப்பா, நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு இப்படி இருக்கும், ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு போகுது, இதனுடைய தொலைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா நம்மளா ஒரு தொலைவு கண்டுபிடிக்கும், நல்லா பார்த்துங்க. நம்மளா ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய தொலைவு டிஎல். இந்த டிஎல் வழியாக பாய்கின்ற மின்னோட்டம் ஐ, இந்த மூ ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கரண்ட் எலமெண்ட்னு சொல்லுவோம். மின்னூட்ட தொகுப்பு கரண்ட் எலமெண்ட், அவ்வளவுதான். அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டீட்டா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இது என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஐடியலும் என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குன்னு, கரண்ட் எலமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே திசையில் செல்கின்ற, அப்போ பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி என்ன அப்போ நடக்கும், சைன் 90 என்ன ஆகிடும், ஒன் ஆயிடும். நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் கிடைக்கும். அப்ப மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் அப்படின்னா என்ன சார் இங்க மீனிங் அப்படின்னு சொன்னா, கரண்ட் எலமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்பொழுதுமே செங்குத்தாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு விசையானது கிடைக்கும். எழுதிக்கலாமா அப்ப? Yes, sir. Okay, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஃபோர்ஸு
நம்ம மின்னோட்டத்தை பத்தி பார்த்தோம், கண்டக்டரை பத்தி பார்த்தோம். அடுத்தது அதுக்கடுத்தது இந்த இந்த ஃபோர்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஒரு நம்ம இந்த பாத்திரங்கள் இல்லை ஒரு கடத்தின். அப்ப அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப நெக்ஸ்ட் பயோ சேவட்லா. அடுத்தது பயோ சேவட்லா எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே? பயோ சேவட்லா சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன், அந்த ஒயர்ல ஐ என்ற கரண்ட் பாய்கிறேன், அந்த ஒயர்ல ஐ என்ற கரண்ட் பாயும் பொழுது அது கன்ஃபார்மா அதை சுத்தி என்ன என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா காந்த புலம் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால நான் ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்றேன், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து டிஎல். அங்க வந்து கரண்ட் போகுது. இந்த கரண்ட் போகிறதுனால பி என்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து ஒரு காந்த புலம் கிடைக்குது, அவ்வளவுதான். பி என்ற பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு காந்த புலம் கிடைக்குது. இப்ப இந்த இதை தான் நான் என்ன பண்றேன்னா, இதனுடைய ரிலேஷன் தான் யாருன்னா பயோ சேவட்லா சொல்றாரு. அதாவது வந்து இந்த பி என்ற புள்ளியில் ஏற்படுகின்ற காந்த புலம், நம்மளுக்கு தெரியும் ஐ என்ற மின்னோட்டம் ஒரு கம்பி ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது அந்த கடத்தியை சுற்றி காந்த புலமானது உருவாகும். அந்த காந்த புலமானது எதற்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்றேன். டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அதே மாதிரிதான் Change in magnetic field is directly proportional to DL. இதனுடைய லென்த்தும் மாறும். Therefore, TB is directly proportional to sin theta angle. நம்மளுக்கு தெரியும் இந்த தீட்டாவுடைய ஆங்கிள். Therefore, DB is inversely proportional to R square. அப்ப நம்மளுக்கு என்னது பயோ சேவட்லாவுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். DB is directly proportional to IDL sin theta divided by R square. இது constant proportionality ஒரு இது கொடுப்பாங்க. DB is equal to mu naught divided by 4 pi IDL sin theta divided by R square. இதே தான் கூலும்ஸ்லாம். கூலும்ஸ்லாம் என்ன சொல்லிருக்கு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். இங்க 1/4πε0 என்னவா மாறிச்சு, மியூ நாட் டிவைடட் பை 4πm மாறிச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட் பாத்துங்க. இதுக்கு ரிலேஷன். அப்ப பயோ சேவட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சாப்பா. இந்த பயோ சேவட்லால நம்மளுக்கு இந்த ஃபார்முலால இருந்து கொடுப்பாங்க. அப்ப கிளாஸ்ட நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல சார், அது என்ன சார் அப்படின்னா, மியூ நாட் டிவைடட் பை 4π இஸ் ஈக்குவல் டு 10⁻⁷ ஹென்றி பர் மீட்டர். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒரு 1 mark questions கேட்பாங்க. யூனிட்ல இருந்து ஒரு 1 mark questions நம்மளுக்கு கன்ஃபார்மா கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1 Hp/m நினைப்பேன் மியூ நாட் 4π இது மேல போயிடுச்சுன்னா 1 Hp/m 1 Tesla m/A. அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 1 Wb/m² எழுதலாம். பாருங்க 1 Hp/m எப்ப என்ன எந்தெந்த விதத்துல எழுதலான்றதுன்னு மட்டும் பாத்துங்க. சாரி ஆம்பியர் மீட்டர். அப்ப நம்மளுக்கு பாரு அழகா தெரியுது பாரு, 1 Hp/m 1 Tesla m/A எழுதலாம், 1 Wb/m² எழுதலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஃபார்முலா எழுதலாம், 1 Hp/m நம்மளுக்கு என்ன பண்ணா 1 Nm/m² எழுதலாம்.
இஸ் ஈக்குவல் டு 1 newton செகண்ட் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் எழுதுனாங்க. இந்த இதுல சொல்லுவாங்க குவஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா 1 henry per meter எவ்விதமாக எழுதலாம்னா கேட்பாங்க. இப்ப கீழே இருக்கிறதுல வச்சுட்டு இதுல இருக்கிறது டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர், வெப் பர் மீட்டர் ஸ்கொயர், ஹென்ரி பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் செகண்ட் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அது அவர் சொல்லிட்டார், பயோ சேவர்ட்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறது μ0/4πIdl sinθ/r² சொல்லியிருக்கோம். அப்போ அதனுடைய டைரக்ஷனை எப்படி செய்ய எந்த இதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் பாம் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அவ்வளோதான்மா. ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க போலாம். எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பயோ சேவட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பயோ சேவட்லாருடைய ஒவ்வொரு குவஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம், எப்படி எப்படி கேட்பாங்கன்றத நம்ம மட்டும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் ஒயர். அப்ப ஒரு ஒரு நீண்ட கம்பியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதனுடைய காந்த புலம் கேட்கிறாங்க. அப்ப இந்த பயோ சேவட்லாவை இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணலாம். இதுல என்ன சார் ஃபார்முலா பாருங்க, ஃபார்முலா மட்டும் டைரக்டா சொல்ற மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவும் நான் சொல்லல. அதாவது வந்து ஒரு ஒயர் இருக்கு, நல்லா கவனிச்சு குவஸ்டின்ஸ்ல பாருங்க, டயக்ராம் போட்டாலும் போடுவாங்க. ஒரு ஒயர் இருக்கு, இந்த ஒயர்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒயர்ல வந்து I என்ற ஒரு கரண்ட் போயுது. நான் ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுக்கிறேன், அதனுடைய டிஸ்டன்ஸ் இது இதனுடைய கரண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா IdL அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு P என்ற பாயிண்ட்ல காந்த புலம் இருப்பதாக, அதாவது சுத்தி இருக்கிறது, நான் ஒரு P என்ற பாயிண்ட்ல எடுக்கிறேன், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா R சம்திங் நான் சொல்றேன். அப்ப கீழே ஒரு காந்த புலம் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நீங்க படிச்சதுதான், சும்மா உங்களுக்கு யூஸ் பண்ணும். பை ஒன், இதனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா பை டூ. அப்ப இதனால் உருவாகிறது, நல்லா கவனிச்சுக்கோ, இதனால உருவாகிறது நம்ம என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா டி பைன்னு எடுத்துப்போம். அப்ப இதெல்லாம் டயக்ராம் தான் தேவை நான் சொல்றேன். அப்ப ஒரு நீண்ட கம்பியின் வழியாக ஏற்படுகின்ற காந்த புலம் எவ்வளவு சார் அப்படின்னா, நல்ல டைரக்டா ஒரு ஃபார்முலா நான் கொடுக்குறோம் பாருங்க. P இஸ் ஈக்குவல் டு இதனுடைய டிஸ்டன்ஸ் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் R, நாங்க சென்ட்ரல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதனால பாத்துக்கோ, சென்ட்ரல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து R, கீழே இருக்கக்கூடியதுக்கு மேல இருக்க கூட. ஓகே, P இஸ் ஈக்குவல் டு μ0I/4πr (sinθ1)(sinθ2), அவ்வளவுதான் கான்செப்ட். மேல இருக்கக்கூடிய ஆங்கிள் θ1, கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் θ2,
ஓகேவா? இது வந்து டி டீட்டா, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஓல இருந்து ஓபினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அதே வந்து இது வந்து நான் சும்மா சம்திங் ஏன்னு எடுக்கிறேன், இது வந்து சும்மா பின்னு எடுக்கிறேன். அப்போ ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் ஆர் அண்டு பிபியினுடைய டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, எதனா டவுட் இருக்காப்பா? ஓகே, அவ்வளோதான்ப்பா கான்செப்ட். ஒரு கடத்தியில் கம்பியின் வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்ந்தால் அதில் ஏற்படுகின்ற காந்த புலம் இதுதான்ப்பா. மியூ நாட் ஐ பை மியூ நாட்டோட வேல்யூ தெரியும், கரண்ட்டுடைய வேல்யூ தெரியும், ஃபோர் பைனுடைய வேல்யூ தெரியும், ஆறு அவங்களோட டிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க, சைன் டீட்டா ஒன் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, சைன் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூ, அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு. ஓகே சார், இப்போ ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இவர் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா இது இது மட்டும் டயக்ராம் மட்டும் போட்டுருப்பாங்க, ஒரு சும்மா கொஞ்சம் இன்டீரியராக கேட்குறாங்கன்னு இருக்கு. இங்கிருந்து ஒண்ணு எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, நல்லா கவனிச்சுக்கோ. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆறு, இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆறு, இதனுடைய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆறு. இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்களா, இந்த ஆங்கிள் ஆல்பான்னு சொல்லுவோம், இன்னொன்னு கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் பீட்டான்னு சொல்லுவோம். இல்ல சார் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், ஆங்கிள் ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் இப்ப சில டைம் ஆல்பா பீட்டா வச்சுக்கூட கேட்பாங்க, அப்ப க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் பாருங்க இந்த பிக்கும் ஓக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா ஒன், அதே வந்து ஏக்கும் கரண்ட் எலமெண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்பா, நல்லா பாருங்க கொடுத்துட்டாங்க, ஆல்பா கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு சொன்னா, தேர்ஃபோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை ஃபோர் பை ஆர் இன்டு காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா. சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ ஆல்பா பீட்டான்னு கொடுத்தானா காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா டைரக்டா கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆல்பா பீட்டானா உனக்கு தெரிஞ்சிச்சு. ஆங்கிள் பாருங்க இந்த பிக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் கரண்ட்டுக்கும், அதை வந்து அங்கிருந்து கரண்ட் எலிமெண்ட் ஏக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொன்னா ஆல்பா, இதனுடைய ஆங்கிள் பி. இப்ப இதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ் கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈரிலா தொலைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இன்ஃபினைட் லென்த். ஈரிலா தொலைவு நல்லா கவனிச்சுக்க, நல்லா கவனி பாருங்க. பயோசேவட்லா, பயோசேவட்லால ஒரு நீண்ட கடத்தியின் வழியாக பாயும் பொழுது அதனுடைய காந்த புலம், ரெண்டு விதமான காந்த புலத்தினுடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அந்த கடத்தியானது ஈரிலா மதிப்பில் இருந்தால் அப்ப எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஈரிலா மதிப்பில் இருக்கும் பொழுது, சரி இது ஈரிலா மதிப்பில் இருக்கும் பொழுது தீட்டா ஒன் இஸ் ஈக்வல் டு தீட்டா டூ இஸ் ஈக்வல் டு 90 degrees பை பை டூ. அப்ப ஈரிலா மதிப்பில் இருக்கும் பொழுது பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை டூ பை ஆர். ஓகே புரிஞ்சுதுங்களா? ஓகே நெக்ஸ்ட், அடுத்தது அது அந்த லைன்ல இருக்கணும். ஜோ சில டைம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் த லைன் ஆஃப் கரண்ட், அந்த கரண்ட் போற திசை, இப்ப இன் கேஸ் இப்படி இருக்கு கரண்ட் இப்படி போகுது, இங்கேயே மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சார்?
அப்ப பாத்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கேயும் அதே இடத்துல இருக்குதுன்னா ஜீரோ. அப்ப இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா தேர்ட் ஒன், சார் எனக்கு இப்படி இருக்கு சார் கரண்ட் எலமெண்ட் டயக்ராம் போடுறேன் பாருங்க. கரெக்டா இங்க கரண்ட் எலமெண்ட் போகுது. நல்ல க்வெஸ்சன்ஸ் பாருங்க. ஒரு எண்ட் மட்டும் பின்ற பாயிண்ட், ஒரு எண்ட்ல நல்ல கவனிச்சுக்கோ, இங்க பாருங்க சென்டர்ல இருக்கு அந்த இந்த பின்ற பாயிண்ட் ஒரு எண்ட்ல மட்டும் இருக்கும் பொழுது ஒரு முனையில், ஒரு முனையில் மட்டும் காந்த புலம் எவ்வளவுன்னு கேரு, ஒரு முனையில் மட்டும் காந்த புலம் அந்த பி என்ற புள்ளி பார்த்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு இரண்டு முனைகளுக்கும் சரிசமமாக பிரிக்கும். ஆனால் நான் எடுத்திருக்கிறது ஒரு முனையில் உள்ள காந்த புலம் எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ், அப்போ கண்டிப்பாக ஒரு முனையில் காந்த புலம் எடுக்கும் பொழுது எனக்கு தீட்டா ஒன் ஜீரோவாயிடும். நல்லா பாரு, காந்த புலம் எடுக்கும் பொழுது தீட்டா ஒன் நம்மளுக்கு ஜீரோ ஆயிடும். ஒரு முனை ஏதாவது ஒரு முனையில் எடுக்கும் பொழுது எந்த முனையில் எடுக்கின்றோமோ அந்த முனையினுடைய இது வந்து ஜீரோ ஆயிடும். பாருங்க இது வந்து ஜீரோ, அதே வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நல்லா கணிஞ்சுக்கும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும், பை பை டூ. அப்ப தீட்டா ஒன் ஜீரோ ஆயிடும், தீட்டா டூ பை பை டூ ஆயிடும். அப்ப பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை ஃபோர் பை ஆர். அவள்தான் போதுமானது, இன்னும் வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்க்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, okay, if a straight conductor of length 40 cm bent in the form of square, bent in the form of a square and the current 2 ampere is allowed to pass through square, then find the magnetic induction at the center of square loop. சொல்லுங்க. ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஒரு நேர் கடத்தியில் ஒரு நேர் கடத்தியின் நீளம் 40 சென்டிமீட்டர்
அதனை எந்த வடிவத்துல கொடுக்குறாங்கன்னா ஸ்கொயர் வடிவத்துல கொடுக்குறாங்க. ஓகே, எழுதிக்கலாமா? அப்ப அது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேர் கடத்தியே, ஒரு நேரா இருக்கக்கூடிய கடத்தியே அப்படியே ஸ்கொயரா என்ன பண்ணிருக்காங்க, பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர் என்ற கரண்ட் வந்து அதுல பாயுதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல மேக்னட்டிக் இன்டர்ஸ் சென்டர், அப்ப இந்த சென்டர்ல மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணு. ஈஸியான ஒண்ணு. அப்போ ஒவ்வொரு கடத்தியும் பாருங்க, ஒரு கடத்தி 1, 2, 3, 4 கரெக்டா? எத்தனை கடத்தி இருக்குப்பா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் மட்டும் தானே பார்த்திருக்கோம். ஒரு நேர் கடத்தியினுடைய என்னது காந்த புலம் எவ்வளவு? காந்த புலம் எவ்வளவு? μ0I/4πr கரெக்டா? sin θ1 + sin θ2. ஆனா இங்க என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா, ரன் நிறைய எத்தனை கடத்தி இருக்கு? 3 இருக்கு. அப்ப பி நெட் இஸ் ஈக்வல் டு 4B மேக்னட்டிக் ஃபீல்ட், ஒவ்வொன்றுக்கும் மேக்னட்டிக் ஃபீல்ட் பி. அப்ப இங்க கரண்ட் போகும் பொழுது கண்டிப்பா இந்த சென்டர் என்ற பி என்ற ஒரு பாயிண்ட்ல மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி பாருங்க எல்லாத்துக்குமே. அப்ப இது θ1, இது θ2. அப்ப எவ்வளவு இருக்கும்? θ1 இஸ் ஈக்வல் டு θ2 இஸ் ஈக்வல் டு எவ்வளவு வரும் பாருங்க? θ1 இஸ் ஈக்வல் டு θ2 இஸ் ஈக்வல் டு 45 டிகிரியா எடுத்துக்கலாமா? இது வந்து ஸ்ட்ரைட் பாயிண்ட் கரெக்டா இருக்கு, அப்ப 45 டிகிரி. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். அப்ப பி இஸ் ஈக்வல் டு μ0 சொல்லுப்பா டிவைடட் பை 4πr. ஆறுனா இதுதான் ஆறு. அப்ப ஆறுனா என்னது? தேர்ஃபோர் இங்க வந்து என்ன சொல்லிருக்கு, டிஸ்டன்ஸ் இது எல்லு, இது எல்லு, இது எல்லு, எல்லாத்துக்குமே என்ன ஸ்கொயருக்கு சேமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆர் இஸ் ஈக்வல் டு L/2 எழுதிக்கலாமா? φ r நம்மளுக்கு sin θ1 + sin θ2. இப்ப பி இஸ் ஈக்வல் டு μ0. இவங்க ஒரு ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு நீண்ட கடத்தியினுடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை நீண்ட கடத்தி இருக்கு? 1, 2, 3, 4 கடத்தி இருக்கு. ஒவ்வொரு கடத்தியும் ஒவ்வொரு தொலை எவ்வளவு தொலைவு இருக்குன்னா எல்ல இருக்கு. அப்ப L/2, அப்ப ஆறுன்றது வந்து பாதி இருக்குது. அப்ப L/2 எடுத்துட்டோம். அப்ப 4π × L/2 sin 45 டிகிரி பிளஸ் sin 45 டிகிரி எழுதிக்கலாமா? பாருங்க, sin 45 டிகிரி எவ்வளவுப்பா? 1/√2 சார். 1/√2 அப்ப 2/√2 ஆயிடும் இல்லையா? Is equal to 2 × μ0/4πL/1 கரெக்டா பாருங்க. √2 எழுதிக்கலாமா? சார் 2 μ0 போட்டிருக்கீங்க சார். ஆமா, இங்க கீழ இருக்க 2 மேல எடுத்துட்டுமா? ஓகே சார். ஓகே, அப்ப √2 எடுத்துக்கலாமா? கரெக்டாப்பா? எஸ் சார். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி சப்ஸ்டிட்யூட் நம்ம எழுதிக்கலாம். √2 √2 கிடைச்சிருக்கு. கீழே வந்து 4πL கிடைச்சிருக்கு. அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இப்போ எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப B net is equal to 4 × 2μ0/4πL/√2 அப்ப எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தேர்ஃபோர் பி நெட் இஸ் ஈக்வல் டு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க? 8ஆ? 8 கரெக்டா? இப்ப நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். μ0/4π அப்படி எடுத்துக்கிட்டோம். இன்டூ அடுத்தது என்ன? 2 × 4 = 8 கரெக்டா? ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன சொல்லுங்க? டூ இன்டூ ஃபோர் எயிட்டு, எயிட்டு ரூட் டூ ஐ டிவைடட் பை எல். ஓ, ஃபோர் மியூ நாட் பை ஃபோர், அதனால தானே மியூ இந்த இந்த டூ அழிக்காமல் இருக்கேன். மியூ நாட் பை ஃபோர் பை டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் செவன், டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் செவன் இன்டூ எயிட் ரூட் டூ இன்டூ ஆம்பியர் எவ்வளோ இருக்கு? டூ கொடுத்துருக்காங்க. லென்த் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. 40 சென்டிமீட்டர். போடுங்க, எவ்வளோ வரும் பாருங்க. ஃபார்ட்டி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது இது இதுவும் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா 20 ஆயிடும். இது இதுவும் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா 10 ஆயிடும். மேலே போச்சுன்னா 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஒன், அப்படி மைனஸ் எயிட். கரெக்டாக பாருங்க சார், 40 சென்டிமீட்டர் தான் தெரிஞ்சுக்காங்க. இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா போட்டுக்கோ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் டூ. இப்போ மைனஸ் ஒன் மேலே போனால் ப்ளஸ் ஒன் ஆகிடுமா? கரெக்டா சார்? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரூட் டூ மைக்ரோ டெஸ்ட்லான்னு கிடைக்கும். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னன்றதை பார்த்துக்கோ. இது கரெக்டா இல்லையான்றதை நீங்களே பார்த்துக்கோ, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எழுதிக்கலாமாப்பா? அதுக்கு அடுத்து க்வெஸ்சன்ஸ். ஓகே, அடுத்தது இது மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இது வந்து நான் வந்து டிஃபிகல்ட்டியாக கேட்குறேன். ஆனால் க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாகவே கேட்பாங்க. ஒரு ஈரில கடத்தியின் வழியாக பாய்கின்ற மின்னோட்டத்தால் ஏற்படுகின்ற காந்த புலத்தை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஈரிலா மதிப்புனா என்ன 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 பண்ணியிருப்போம்? பை ஒன் இஸ் ஈக்குவல் டு பை டூ இஸ் ஈக்குவல் டு பை பை டூ, அவ்வளோதான். அதே வந்து ஒரு காந்த புலமானது ஒரு கம்பியின் வழியாக பாயும் பொழுது ஒரு முனையில் ஏற்படுகின்ற காந்த புலத்தை கால்குலேட், ஒரு முனையில் பாருங்க, ஏதாவது ஒரு முனையில் ஏற்படுகின்ற காந்த புலம் கால்குலேட் பண்ண சொன்னா இந்த ஃபார்முல. எழுதிக்கலாமாப்பா? அவ்வளவுதான், அப்படிதான் க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். டைரக்டாவே கேட்பாங்க. அப்ப டைரக்டா கேட்டானா பிரச்சனை இல்லை. அதே வந்து இது மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஒரு கடத்தி வந்து என்ன பண்றோம், அந்த கடத்தியை வந்து என்ன ஸ்கொயர் வடிவத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முல. அப்ப ஸ்கொயர்ல இருக்குன்னா நான்கு கடத்திகள் இருக்கப்ப 4 இன்டூ காந்த புலம். எழுதிக்கலாமாப்பா? இதுவே வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன்ஸ் அதுவே எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த இந்த க்வெஸ்சன்ஸ்ல வடிவம் மாத்தி கேட்கலாம். இப்போ வடிவம் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா மாத்திக்கிட்டா என்ன சார் இருக்கும்? அப்ப பி நெட் பி இஸ் ஈக்குவல் டு எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்பா இருக்கு? 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா? ஓகே. அப்ப நம்மளுக்கு இந்த புள்ளியில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி, கரெக்டா? அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப ஒரு க்வெஸ்சன்ல வந்து ஸ்கொயர் வடிவம் கேட்கலாம், இன்னொரு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வடிவத்துல கேட்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், அடுத்து ஃபார்முல. அதே வந்து இன்னொரு ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கறான்னு வந்துக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கேட்பாங்க? வேற க்வெஸ்சன் ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the center of your loop or magnetic field eduthirukom
ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு கரண்ட் ஐ என்ற கரண்ட் வந்து பாயும் பொழுது அதனுடைய சென்ட்ரல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு சார்? அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா மியூ டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2π எடுத்துப்போம். தேர்ஃபோர் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2R. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார், இதே ஒரு பிரச்சனை இல்லை. அதே வந்து செமி சர்க்கிள் இருக்கும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் எ செமி சர்க்கிள் அட் எ சென்டர் ஆஃப் எ செமி சர்க்கிள் செமி சர்க்கிள் அப்ப பார்த்தனா பாதி சர்க்கிள் அப்ப அந்த பாயிண்ட் சென்டர். அப்ப இதனுடைய ஆங்கிள் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா பை எடுத்துக்கலாமா? பாருங்க இந்த ஆங்கிள் பாருங்க பை தானே சென்டர். இது இப்படி ஆங்கிள்னா 360 degree எடுத்துப்போம். அப்ப நம்மளுக்கு ஆங்கிள் வந்து பை ஆயிடும். அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? therefore magnetic field B is equal to mu naught I divided by 4R. எழுதிக்கலாமா பாருங்க, எதனா டவுட் இருக்கா பாருங்க. சென்ட்ரல்ல மியூ நாட் ஐ பை 2R. அப்ப அதனுடைய கோணம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 2π. அதுவே வந்து செமி சர்க்கிள்ல அதனுடைய கோணம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா பை. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4R. ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க தானம்மா? அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க படிச்சது டைரக்டா இப்ப புக்ல படிச்சது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில். ஆக்சிஸ் அச்சு. அப்ப ஒரு சர்க்குலர் காயில் வந்து ஒரு சுருளில் அச்சின் வழியாக ஏற்படுகின்ற காந்த புலம் கால்குலேட் பண்ண சொல்லுவோம். இதுக்கு டயக்ராம்லாம் இருக்குது, டயக்ராம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 × a² பிளஸ் x² பவர் 3/2. ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா அதையும் சொல்லிடுறாங்க. என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஏனா என்ன, எக்ஸ்னா என்னன்றது அதனால டயக்ராம் போடுறோம். சின்ன ஒரு கான்செப்ட். இதனால அச்சின் வழியாக பாய்கின்ற காந்த புலம் பி, இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ். இந்த கம்பி சுருளினுடைய ஆரம் ஏ, அவ்வளவுதான். என்ன்றது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சுருள்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஐன்றது மின்னோட்டம் தெரியும், மியூ நாட் என்றது வேல்யூ தெரியும். அப்ப மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4π × 10⁻⁷ ஹென்றி பர் மீட்டர். கரெக்டா எழுதிக்கலாமா பாருங்க. அப்ப ஏனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலால அச்சி, அதாவது வந்து ஒரு காந்த புலமானது கம்பி சுருளின் அச்சியின் உள்ள ஏற்படுகின்ற காந்த புலம்
ஐ என்ற மின்னூட்டத்தால் அச்சியில் ஏற்படுகின்ற காந்த புலம் கேட்டாங்கன்னா பி இஸ் ஈக்வல் டு மியூ நாட் என் ஐ ஏ ஸ்கொயர் பை டூ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ பை டூ. ஓகே, இப்ப இதுவே வந்து சென்ட்ரல்ல ஏற்படுது சார். அப்ப என்ன பண்ணலாம், அட் த சென்டர் ஆஃப் த லூப் கம்பி சுருள், அட் த சென்டர் ஆஃப் த லூப் at the center of the loop. அப்ப சென்டர் என்ன மீனிங், x is equal to 0. சென்டர் இந்த p இந்த பாயிண்ட் இந்த சென்டர்லயே வந்துரும். அப்ப x is equal to 0. அப்ப நாம என்ன பண்ணலாம், therefore b is equal to mu naught n I a square divided by 2 into a square 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 cancel ஆயிடும். அப்ப q into a q இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஐ டிவைடட் பை டூ. ஓகே, எதுவும் டவுட் இருக்கா பாருங்க. ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ சார். ஓகே, அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சிச்சு சார். இப்ப இன்கேஸ் வேற என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம்? கண்டுபிடிச்சிட்டோம் பி சென்டர் பி ஆக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் பி சென்டருக்கும் பி சென்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்க இருக்கு பாருங்க, பி சென்டர் மியூ நாட் என் ஐ பை டூ ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். B axis, இது வந்து ஆக்சிஸ், இது சென்டர். சில டைம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க B சென்டருக்கும் B ஆக்சிஸுக்கும் உள்ள ரேஷியோ இஸ் ஈக்வல் டு, நல்லா பாத்துங்க, ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏன்றது தான் ஆர், ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அடுத்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு இது வந்து டைரக்டா கொடுத்துருக்கேன், மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கலாம், மின் இருமனுடைய திருப்புத்திறன் பி, P is equal to Q into 2A படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா பாருங்க. இந்த என்னது P ன்றது என்னது? மின் இருமுனையின் சரி, ஓகே, சந்தோஷம். நீங்க அதை நீங்களே பாத்துங்க, P is equal to Q into 2A. இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, M is equal to N into I into A. அவ்வளவுதான் காணும், ரெண்டுத்துக்கும் ஒரே இது, Q into 2A, N I A. இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம். ஓகே, லாஸ்டா ஒரே ஒரு க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், ஒவ்வொன்னு இது மட்டும் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அடுத்தது. இப்ப இது இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா பாருங்க, எல்லாமே ஃபார்முலா ஃபார்முலாவும் நான் சொல்லிட்டேன். இன்ஃபினிட்ல இருக்கும்பொழுது என்ன இருக்கு, சென்டர் ஆஃப் த லூப் ஒரே 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 ஒரு இது இருந்துச்சுன்னா டூ ஆறு நம்ம எடுத்துட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் அப்படி எடுத்துட்டோம். இங்க பாருங்க, இங்க டூ ஏன்னு இங்க ஆறுன்னு எடுத்திருக்கேன், இங்க ஏன்னு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான், வேற எது இல்லை. சென்டர் ஆஃப் த லூப் ஆக்சிஸ்ல எவ்வளவு சார் இருக்கு, அப்ப மியூ நாட் என் ஐ ஏ ஸ்கொயர் டூ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் தான் ஒரு பிரச்சனை.
ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு நம்ம சொல்லிருக்கோமா? கண்டிப்பா ஆமா தானே, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதா இல்லையாப்பா? ஒரு அணுக்கருவை மையமாக கொண்டு எலக்ட்ரான் ஆனது அது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சுற்றி வருகிறது. ஆமா தானே, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் மொமெண்டம் எவ்வளவு அப்படின்றது பார்க்க போறோம். ஏன்னா கம்பி சுருளின் வழியாக ஒரு மின்னோட்டமானது பாய்ந்தால் அங்க காந்த புலம் உருவாகும். அதே போலதான் இங்க எலக்ட்ரான் ஆனது இந்த இந்த சர்க்குலர் வந்து அது மையமாக கொண்டு மூவ் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ண, காந்த புலம் உருவாகும். அதனால் அங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் கிடைக்கும். அப்ப மேக்னெட்டிக் கொஸ்டின் பாருங்க, அப்படியே கேட்பாங்க, டைரக்டாவே கேட்பாங்க. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் of a revolving electron. Magnetic dipole moment of a revolving electron. இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒவ்வொன்றா ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ் நம்ம அப்படியே பாக்குறோம். இதுல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இதனுடைய கரண்ட கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப கரண்ட் அப்படின்னு சொன்னா கியூ பை டி யா, கரெக்டா? இங்க என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அதனால இ வட்டப்பாதையில் இருக்குது, அதனால டைம் பீரியட். இப்ப இந்த டி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 2πr/v. 2π எழுதிக்கலாமாப்பா, 2πr/v இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் இவி டிவைடட் பை 2πr. கரெக்டாப்பா? டூ பை பை ஒமேகான்னு கிடைக்கும்பா. இங்க என்ன எடுத்திருக்குன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் என்ற ஒரு ஃபார்மேட் எடுத்து நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அவங்களே சொல்லியிருக்கோம் மேக்னெட்டிக் மொமெண்டம்னா என்ன ஃபார்முலா, எம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஏ, கரெக்டா? அப்ப இஸ் ஈக்குவல் டு ஐ எவ்வளவு கிடைக்கும், மைனஸ் இவி டிவைடட் பை 2πr இன்டூ ஏ, வட்ட வடிவத்தில் இருக்கு, அதனால பை ஆர் ஸ்கொயர். அப்ப மேக்னெட்டிக் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் மைனஸ் இவி ஆர், பாருங்க ஆர் ஆர் கேன்சல், அப்ப இவி பை பை கேன்சல், அப்ப இவி ஆர் டிவைடட் பை 2. பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கரண்ட் கேக்குறாங்க, அடுத்தது அளவு காலம் கால்குலேட் பண்ண சொல்லலாம். அந்த அளவு காலத்தை எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்தது மேக்னெட்டிக் மொமெண்டம் கால்குலேட் பண்ண சொல்லலாம், மேக்னெட்டிக் மொமெண்டம் கால்குலேட் பண்ணிட்டோம். இதுல போர்னுடைய கூற்றின் படி நம்மளுக்கு தெரியும் எல், அது எந்த படி எல் இஸ் ஈக்குவல் டு எம் விஆர், நேபருக்கா சொல்லியிருக்காரா போரினுடைய கூற்று, இரண்டாவது கூற்று நேபருக்கா? அதுல இது நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எனக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டத்துடைய ஃபார்முலா மைனஸ் இ டிவைடட் பை 2 மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன்டு எல், அவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது. நம்மளுக்கு தெரியும் எல் அப்படின்னு சொன்னா எம்விஆர்னா என்ஹெச் டிவைடட் பை 2π. ஓகே,
இப்ப அடுத்தது அடுத்த க்வெஸ்சன்ஸ் ஒரு கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோ, நீங்க போட்டுருங்க. இது வரைக்கும் இந்த இதுல எதனா டவுட் இருக்கா பாருங்க, எலக்ட்ரான்ல இருந்து என்ன டவுட் இருக்கு பாருங்க. இது எலக்ட்ரான் வந்து சுற்றுவட்டவாதையில் சுழலும் போலது அதனால் ஏற்படுகின்ற அலைவு காலம், அதனால் ஏற்படுகின்ற மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம லாஸ்ட்ல ஒரு ஃபார்முல கண்டுபிடிக்கணும். எம் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஈ பை டூ எம் இ இன்டூ எல். ஓகே, இப்ப அடுத்த கான்செப்ட் இங்கேயே போற மாதிரி. அடுத்த கான்செப்ட் M by L ன்னு இருக்கு பாருங்களா, M by L is equal to minus E by 2 ME. இந்த M by L இருக்கு இல்லைங்களா, M னா என்னதுப்பா? மேக்னெட்டிக் ஃபீல்ட். M மா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம். இருக்குதாமா, தெரியுதா? என்னன்னு தெரியல. எம் எஸ் இக்வல் என்ன ஃபார்முலா பாருங்க, இங்க கண்டுபிடிச்சிருக்கமா? ஓகே, எல்னா என்னது? நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே படிச்சிருக்கீங்க. எல் அப்படின்னா என்னது? கோண உந்தம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கமா? அந்த கோண உந்தம் தான் எல். இதெல்லாம் இது இப்ப இது எல்லாமே இந்த இப்ப படிச்சிருக்கக்கூடிய செகண்ட் வால்யூம்ல ஆட்டம்ஸ் நியூக்ளியர் டுவல் நேச்சர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து போர் கொடுக்குறாரு. இதுக்கு ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஷியோ தான் என்ன அப்படின்னு சொன்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, அந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த இதுதான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த ஒரு கான்செப்ட், அடுத்தது இன்னொரு ஒன் மார்க் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீப் இன்டீரியர் ஒன் மார்க் க்வெஸ்சன். சார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சார், எம் இஸ் ஈக்வல் டு இ பை டூ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், நல்லா கவனிச்சுக்கோ, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன்டு எல்னு கொடுத்துருக்கோம், என் ஹெச் டிவைடட் பை டூ பை, நல்லா கவனிச்சுக்கோ, என் ஹெச் டிவைடட் பை டூ பை. இஃப் என் இஸ் ஈக்வல் டு ஒன், அப்படின்னா என்னடா என் ஈக்குவல் டு ஒன்னு என்ன மீனிங்? அந்த எலக்ட்ரான் எத்தனாவது ஆர்பிட்ல சுழன்று கொண்டிருக்குது? அப்ப எலக்ட்ரான் ஆனது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல சுழற்சியை ஏற்படுத்தும் பொழுது உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் டைபோல், அதனாலதான் மேக்னெட்டிக் டைபோல் டைபோல். இது போய் படிங்க ஃபர்ஸ்ட் என்னன்றது. உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் டைபோல் தான் என்ன அப்படின்னு சொன்னா போர் மேக்னட்ரான். அதனுடைய மதிப்பு என்ன சார், போர் மேக்னட்ரானுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தேர்ஃபோர் எம் இஸ் ஈக்வல் டு 9.27 இன்டூ 10^-24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா பாருங்க, அவ்வளவுதான். அப்ப சுழற்சி ஏற்படுத்தும் பொழுது முதல் நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல ஏற்படக்கூடிய என்னது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், போர் மேக்னெட்ரான் சொல்லுவோம். மேக்னெட்டிக் மொமெண்டமுக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்னன்னு எடுக்கிறோம், கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோன்னு எடுக்கிறோம். வேற டவுட் இருக்கா பாருங்க. டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், நாளைக்கு மேத்தது பார்த்தோம். இன்னைக்கு இதை பார்த்துட்டோம், நீங்க நல்லா பாருங்க, இதை பார்த்துட்டோம்,
இப்ப நீங்க போய் புக்ல படிச்சிட்டீங்கன்னா போதுமானது, புக்ல இருக்கிறது எல்லாமே இருக்கும். அப்படியே பாருங்க, இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல என்னன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதே ஈரில கடத்தியினுடையது கேட்பாங்க, அதே ஏதாவது ஒரு முனையில் ஏற்படுகின்றது கேட்பாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா அதே புள்ளியில் என்னது கம்பியிலேயே ஏற்படுகின்ற காந்த புலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனுடைய ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். சென்ட்ரல் அதே வந்து கடத்தி ஈரில கடத்திய வந்து என்ன பண்ண சர்க்குலரா இருக்கும் பொழுது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்குறாங்க. செமி சர்க்குலா இருக்கும் பொழுது அரை 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 வட்டமா இருக்கும் பொழுது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. அதே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அச்சியில் ஏற்படும் பொழுது ஒரு கம்பி சுருளினுடைய அச்சியில் ஏற்படும் பொழுது என்னன்றது கேட்குறாங்க. அடுத்தது அந்த எனது மையத்திலையும் அச்சிக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது மேக்னெட்டிக் டைபோல், ஒரு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வந்து என்ன சுற்றுவட்ட பாதையிலும் சுழண்டும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற மின்னோட்டம், அதனால் ஏற்படுகின்ற எனது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம், முதல் சுற்றில் ஏற்படுகின்ற காந்தப்புலம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் தான் என்னன்னு சொன்னோம், போர் மேக்னெட்ரான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டத்துக்கும் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு, நாளைக்கு இன்னொரு ஒரு பார்ட் நடத்தணும்னா முடிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இன்னைக்கு தயவு செஞ்சு இப்ப நடத்தி போய் படிச்சுட்டீங்கன்னா இவ்வளவுதான், இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.